ينضان. ஐஎஸ் கார்டு உள்ள ராமர் பதம் பார்த்தாச்சு. என்கிட்ட பழைய ஃபோட்டோ இருக்குது, அப்போ எடுத்தது, இப்போ அலோவ் பண்ணல, எடுக்கல. நான் அந்த ஃபோட்டோ காட்டுறேன். ஃபுல் ராமேஸ்வரங்க, அது ராமேஸ்வரம் டிவி டவர்னு சொல்லுவாங்க. கூகுள் மேப்லேயே அப்படிதான் காட்டியிருக்கு. அங்கே தெரிகிற கோபுரம் தான் சிவன் கோவில். என்னடா எப்பயும் வள வள குளங்குளம் பேசிகிட்டு இருப்பானே, இன்றைக்கி ஒன்றும் பேசலையே அப்படின்னு நினைக்காதீங்க. நைட்டு தூங்கலை, ரெண்டு மூணே முக எழுந்திரிச்சு கிளம்பி வந்தோம். 8 மணிக்கெலாம் இங்கே வரணுன்ட்டு வந்தாச்சு. கொஞ்சம் டயர்டாக இருக்கு கோயிலோட கோபுரம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக மேலே பார்த்தீங்கன்னா சிவான்னு போட்டிருக்கோம். சிவன் கோயில், கோயில் செம்மையாக இருக்கும். அந்த 21 கேணி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அந்த கோயில் தான் அது. அதுக்கு உள்ளே போகணும். பிகே ஸ்குவாட், ஸோ இப்போ பேக் சைடில் டிவி டவர் இருக்குது. இப்போ நேராக ராமர் தீர்த்தம் போகிறோம். இதை முடிச்சுட்டு அப்படியே சிவன் கோயில் போயிட்டு கடலில் குளிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து தனுஷ்கோடி, தனுஷ்கோடிக்கு போகிற வழியில் எங்கே குளிக்க முடியுதோ அங்கே போய் அப்படியே குளிச்சிட வேண்டிதான். இன்றைக்கி நாள் சிறப்பாக இருக்குது. பிளான் பண்ணால் வர முடியாதுங்க, பிளான் பண்ணாமல் சடனாக கிளம்பிடணும். இனிமேல் அதுதான் பண்ண போகிறேன். இனிமேல் கையில் ஒரு 2000 ரூபா இருக்கிற மாதிரி சேர்த்து வச்சுட்டு சேவிங் பண்ணி அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு டப்புன்னு நினைக்கிறப்பெல்லாம் அப்படியே ஓடி போயிடணும். உட்காந்து பிளான் போட்டு இப்படி போகலாம் அப்படி போகலாம், நிறைய பேராக போகலாம், மொத்தமாக போகலாம்னு நினச்சோம்னா சுத்தமாக நடக்கவே நடக்காது. அதனால் பிளான் பண்ணாமல் சடனாக கிளம்பி இப்போ ஊட்டி போகணுமா டக்குன்னு யோசிச்சோம்னா ஊட்டி போயிடணும். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போகணுமா, கொடைக்கானல் போகணுன்னு தோணுதா போயிடணும், சிறுமலை போகணுன்னு தான் போயிடணும். டக்குன்னு கையில் அந்த மாதிரி ஒரு 2000 ரூபா அமௌண்ட்டு மட்டும் சேர்த்து வச்சுக்கோம். தொடர்ந்து ஒன்று ஒன்றா பண்ணலாம் பிகே ஸ்குவாட். ஸோ அடுத்த மாதம் இதே இடத்துக்கு திருப்பி வருவோம், கண்டிப்பாக வருவோம். கூட தம்பி வரேன்னு சொல்லியிருக்கான். இந்த தடவை வர வேண்டியது, பட்டு சுச்சுவேஷன் சரியில்லாதனால வர முடியலை. லட்சுமண தீர்த்தம், ராமர தீர்த்தம், டோட்டலாக 241 கிலோமீட்டர் வந்திருக்கோம் பிகே ஸ்குவாட் நம்ம வீட்டிலேருந்து. ஆக்சுவலாக வீட்டில் ட்ரிப்பு போடல, பேகம்பூர் பைபாஸ்கிட்ட ட்ரிப்பு போட்டோம். பரவாயில்ல, 4 மணி நேரத்தில் வந்துட்டோம்னா 4 மணின்னு வச்சுக்கோங்க, 5, 6, 7, 8 ஷார்ப்பாக 8 மணிக்கு 4 மணி நேரத்தில் இங்கே வந்தாச்சு. விரட்டிகிட்டு வந்தோம், அதுவும் நான் ஸ்டாப்பு, 120 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பு, அடுத்து 120 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக வந்துட்டோம். ஸோ வண்டியை பார்க்கிங் போட்டு போவோம். ஃப்ரீ பார்க்கிங் தான், எதுவும் பெய்டு பார்க்கிங்லாம் இல்லை. எங்கேயுமே எதுவுமே வாங்க தேவையில்ல, கொடுக்க தேவையில்ல. நம்ம பாட்டுக்கு வண்டி நிப்பாட்டிட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பலாம். யாரும் எதுவும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்துட்டு பைக் பார்க்கிங் டோக்கன் அது இதுன்னு சொல்லி எதுவுமே சொல்லிடாதீங்க. நான் வைக்கிற மாதிரி டேங்க் கவரில் நான் செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு போயிடுவேன். பேக் கையோட கொண்டு போயிடுவேன் தான், பேக் ஃப்ரீயாக இருந்தால் பேக்கில் தூக்கி வச்சுக்க வேண்டியதான். வேலை முடிஞ்சிச்சு. ஓகே பிகே ஸ்குவாட், போக போக லாக் பண்ணுறேன். பிகே ஸ்குவாட் உள்ள ராமர் பதம் பார்த்தாச்சு. என்கிட்ட பழைய ஃபோட்டோ இருக்குது, அப்போ எடுத்தது, இப்போ அலோவ் பண்ணல, எடுக்கல. நான் அந்த ஃபோட்டோ காட்டுறேன்.
சுஜுகி ஸ்குவாட். ஸோ பேக் ஹெல்மெட்லாம் இல்லை எடுத்தாச்சு. மேலே போயிட்டுருக்கோம், சுஜுகி ஸ்குவாட் மேலே ஏறுறோம். ஃபுல் ராமேஸ்வரங்க, அது ராமேஸ்வரம் டிவி டவர்னு சொல்லுவாங்க, கூகுள் மேப்லேயே அப்படிதான் காட்டியிருக்கு. அங்கே தெரிகிற கோபுரம் தான் சிவன் கோவில். இங்கே முடிச்சுட்டு அடுத்து அங்கே சிவன் கோவில் தான் போகிறோம். அதை முடிச்சுட்டு அடியே அந்த லாஸ்ட்டில் அடியே போனோன்னா தனுஷ்குடி. அந்த லாஸ்ட்டு போகிறது 33 கிலோமீட்ரு, ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான் லாஸ்ட். பிகஸ் காஸ்ட் மேலே வந்தாச்சு, வியூ பாயிண்ட்டு. பிகஸ் கார்டு ராமர் பாதம் வந்தாச்சு, பார்த்துக்குவோம். வேறு லெவலில் இருக்குது. இந்த சைடு இருக்க கடல் பூரா வங்காள விரி கூட, அப்படியே இந்த சைடு இந்திய பெருங்கடல், அந்த பக்கம் அரபிக் கடல்னு வச்சுங்க. மூணு கடல் ஜாயின் ஆகிற இடம் அது. தனுஷ்கோடி தான் அரிச்சல் போயிட்டு. என்னடா எப்பயும் வள வள குளம் குளம் பேசிகிட்டு இருப்பானே, இன்றைக்கி ஒன்றும் பேசலையே அப்படின்னு நினைக்காதீங்க. நைட்டு தூங்கலை, 2:30 எழுந்திரிச்சு கிளம்பி வந்தோம். 8 மணிக்கெலாம் இங்கே வரணுன்ட்டு வந்தாச்சு. கொஞ்சம் டயர்டாக இருக்குது, பேசுகிறதுக்கு கண்டென்ட் கிடைக்கல. எப்போயும் பிளான் பண்ணி எக்கச்சக்கமாக நேற்று இல்லாமல் போய் ப்ரிப்பேர் பண்ணி அவ்வளோதான் வச்சுருந்தேன். சார் வாய்ஸ் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தாங்களா, திருப்பி கேட்டு பேசுகிறது கரெக்டாக இருக்கும். கண்டென்ட் கிடைக்கல, ஆனால் பாம்பன் பண்ணுறது கண்டிப்பாக போய் போயிடும். இருந்த நேராக சிவன் கோயில் போயிட்டு, சிவன் கோயில் வந்து தனுஷ்கோடி போயிட்டு தனுஷ்கோடி பார்த்து முடிச்சு அப்படியே நேராக ரிட்டர்ன் வந்து பாம்பன் பாலத்தை பார்த்துட்டு அப்படியே நேராக முத்துப்பேட்டை வழியாக அரியமான் பீச்சு, அப்புறம் முத்துப்பேட்டைக்கு போகணும். முத்துப்பேட்டையில் ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறதான். அவ்வளோதான், ஒரு நாள் வரும் நல்லா திருவிழா டைமிங், அப்போ வந்துட்டு நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறோம். இது எனக்கு இந்த இடத்துல, இதே இடத்துல எனக்கு இது 3வது டைம். ஃபஸ்ட்டு டைம் ஒருத்தர் வந்தோம், அப்புறம் ஒரு நாள் என் தம்பியோடு வந்தேன். அந்த சைடு தான் ஃபுல்லாக மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஐ திங்க் மழை தான் பெய்யும் நினைக்கிறேன், நல்லாயிருக்கு. விண்மீல் அங்கங்கே தான் 2-3 தான் இருக்குது. அப்படியே சைடு டிவி டவர், சிவன் கோயில் எல்லாமே டிவி டவரு, சிவன் கோயில் அதான் ஃபுல் ராமேஸ்வரம். அப்படியே மொத்த சரௌண்டிங்கும் இங்கேருந்து கிளம்பியாச்சு. அடுத்து கோயிலுக்கு போகிறோம், ராமேஸ்வரம் கடலில் குளிக்க போகிறோம். பண்ணுறேன் பிகே ஸ்குவாட், ராமர் பாதத்தை பார்த்தாச்சு. இங்கேருந்து அடுத்து கோயிலுக்கு போகிறோம், சிவன் கோயிலுக்கு.